வணக்கம் வணக்கம். ஜியோமணி அண்ணாவிற்கும் சரவணன் அண்ணாவிற்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க, ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷன், ஸ்போர்ட்டிவ் டிஸ்கஷன். அண்ணனோட எப்படியும் பண்ணலாம், தவறுன்ற ஆர்கியூ பண்ணலாம், ரைட்டுன்னு ஆர்கியூ பண்ணலாம், ஏன்னா இருக்கிற உண்மை வெளியே வரும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை நல்லா யூஸ் பண்ணிக்குவோம் நம்ம. ஓகே, ஸோ பேச விரும்புகிறவங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷனை யூஸ் பண்ணுங்க, இமீடியட்டா இங்க அட்டென்ஷன் கொடுக்க. மதியழகன் வந்திருக்காங்க. மதியழகன், உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க வந்து வணக்கம் சார். என்னோட பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சரவணன் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். நம்ம எனக்கு ஜியமணி சார் தான் ரொம்ப நன்றி சொல்றேன், ஏன்னா எனக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கும் இத ஞானம் பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கும் அவரால் தான் எனக்கு ஐடியா கிடைச்சது. நான் ஜனவரி மாசம் கான்டெக்ட் பண்ண, அதுல இருந்து சில ஒரு முடியாத வேலையினால, தவிர்க்க முடியாத வேலையினால கொஞ்சம் தொடர்பு செய்ய முடியல. சரவணன் சார் கூட ரெண்டு நாளுக்கு முன்னாடி அழைச்ச, நான் உங்க வாட்ஸ்அப் கால் வந்தது, அந்த டைம் வந்து நம்ம அந்த ப்ரோக்ராம்ல இருந்ததுனால வரல சார். உங்க ரெண்டு பேரும் வீடியோ நிகழ்ச்சி நிறைய பாத்துக்கிறேன் நானு, கலக்குறீங்க. ஆனா உண்மையில வந்து பகவத்தையா ஒரு பெரிய கட்டிட்டா, அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு மெயின் தூண், நிறைய தூண் இருக்குது, இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் அத இந்த கட்டிடத்தை தாங்குற பெரிய தூணா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி இவ்வளவு உழைப்பு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நிகழ்ச்சி நடத்துற ஐயாவும் இப்பதான் அறிமுகம், அவரை நல்லா நடத்துறீங்க ஐயா. வணக்கம். பேர் சார் பேர் என்னங்க? நிகழ்ச்சி நடத்துறாபுலால். கொஞ்சம் நார்த் இந்தியன் பேரு பாபுலால். தமிழ் நல்லா பேசுவேன், தமிழ் நல்லா பேசுவேன். வணக்கம் சார். ஓகே சார். அதனால சந்தோஷம், இதுல கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஒரு பெரிய வாய்ப்புன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா நாங்களாம் வெளிநாட்டுல இருக்கிறோம். அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும், போட்ட சிச்சுவேஷன்ல ஐரோப்பா பிரான்ஸ்ல வெளியில போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம். வாய்ப்பு ஏதோ இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன், ஏன்னா லாக்டவுன் சொல்லி உள்ள இருக்கிறோம். இதுல நிறைய நிறைய பேர் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க. நமக்கெல்லாம் அந்த ஞானத்தை பத்தி பேசுறதுக்கு பெரிய ஒரு புண்ணியம் நினைக்கிறேன் நான். உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நான். வேற என்ன சொல்லுனா, நீங்க இப்ப இதுல வந்து இந்த ஞானத்தை பத்தி விளக்குறதுல வந்து ஞானம் அடைஞ்சிருக்காங்க நிறைய மகான்கள் சித்தர்கள்லாம் ஞானம் அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ வந்து ஞானம் இருக்காங்க, அதனால அங்க வணக்கம். இப்ப வந்து இந்த பக்தி யோகத்துலதான் இதுவரைக்கும் நம்ம காலத்தை கழிச்சிருக்கோம், இறை வழிபாடுங்கிறதுலதான். ஆனா வந்து ஞானம் என்ன புரிஞ்சுக்கிறதுல வந்து எந்த வாய்ப்பும் ஏற்படல. புத்தர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால வந்து அந்த புரிதல் வந்து எந்த அளவுக்கு கொண்டு போச்சுன்னு தெரியல. அதனால வந்து அவ்வளவு பெரிய யாரே புத்த மதம் வந்து புத்தரை வழிபடுறாங்க, அவரை வழிபடும் சொல்லல. இன்னைய வரைக்கும் பாத்தீங்கன்னா தியானங்கிற பேர்ல வந்து ஒரு வழிபாடு தான் நடக்குதுன்னு தான் சொல்லலாம். ஆனா அந்த தியானத்தை விடு ஞானத்தை பெறுங்கிறத வந்து ஒரு வித்தியாசமா, எனக்கே ஒரு வித்தியாசம், என்னடா ஒரு இவ்வளவு தூரம் எல்லாம் தியானம் பண்ணிட்டு நிறைய தியானம் பண்ணிருக்கிறேன் இப்படி நினைக்கும் போது வந்து அவர் தியானத்தை விடுன்னு சொல்ல, ஆனா ஞானம் பெறதுக்கு தியானம் தேவையில்லைங்கிற ஒரு ஒரு புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவ்வளவு பெரிய இப்ப நம்மளுடைய ஆன்மீக நூல் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப பகவத்கீதையில பாத்தீங்கன்னா அதுல கூட கடமை இசை பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு தான் சொல்லிடுறாங்க. ஆனா இது நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும்ங்கும் போது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருந்தது. ஆனா பகவத் ஐயா வந்து இவ்வளவு ஒரு ஒரு நொடியில ஞானம் அடைஞ்சிடலாம்ங்கிறத வந்து அது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதுக்கு வந்து எனக்கு என்ன புரியலன்னா, இதுக்கு ஒரு பயிற்சியோ முயற்சியோ தேவையில்லை, இது ஒரு அறிவு சம்பந்தமான விஷயம், ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு பயிற்சி முயற்சி தேவைப்படுற மாதிரி தெரியுது. இதோட இதை கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. என்னன்னா,
ஐயா கொடுத்துருக்கிற வந்து ஒரு சயின்டிபிக்கான ஒரு அப்ரோச். அதாவது நம்ம வந்து ஞானம்னா என்னன்னு தெரியாதனாலதான் இவ்வளவு சிக்கல் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க. ஞானம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுதான் விஷயமா இருக்கு. தானத்தின் மூலமா பாத்தீங்கன்னா மனசை வந்து நம்ம பல வகையான வடிவங்களா மாத்துறோம், பல உரைநிலைக்கு கொண்டு போறோம், எல்லாம் பண்றோம். தியானம் அப்படிங்கிறது ஒரு செயல், நம்ம வந்து இன்னர் ஆக்சன் கூட இன்னரா ஒரு முயற்சி எடுக்கிறோம், மனசை வந்து ஒரு வடிவத்தை கொண்டு போகணும் அப்படின்ட்டு. ஆனா உண்மையான ஞானம் அப்படிங்கிறது வந்து ஒரு சரணாகதியில தாங்க நடக்குது. இந்த லிபரேஷன் வந்து ஒரு சரணாகதியில் நடக்குது. அதாவது சரணாகதி அப்படின்னாவே அங்க நமக்கு வேலை இல்லை அப்படின்னு பொருள். நம்ம எங்க சரண்டர் ஆகிறோமோ, எப்படி சரண்டர் ஆகிறோம், எல்லாம் ஓகே எனக்கு அங்க வேலை இல்லைன்னாதான் சரண்டர் ஆக முடியும். சரணாகதியை வந்து முயற்சி பண்ணி கொண்டு வர முடியாதுங்க. இந்த இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிவு பூர்வமா அறிவுக்கு உள்ள வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அறிவுக்கு வேலை இல்லைங்கிறத அறிவை வச்சு புரிஞ்சுக்கிறோம். இந்த புரிஞ்சுக்கிறதோட அறிவோட வேலை முடிவடைஞ்சது. இததாங்க சரணா. அது எங்க நமக்கு வேலை இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ஞானம். இந்த வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுனால என்ன ஆகும்னா உள்ள ஒரு சரணாகதி ஆகும். இந்த சரணாகதி நம்ம செயலை நிறுத்தி நம்ம சும்மா இருக்க வச்சிருது. அப்ப என்னன்னா மனசு அதன் போக்குல இயற்கையா இயங்குது. எப்படி இயற்கை இயங்குமோ அது அது தானா நடக்கக்கூடிய ஒரு லிபரேஷன். அது தானா நடக்குது. நமக்கு அங்க வேலை இல்லைன்னு நம்ம அறிவு கீழே போடுறதுதான் நம்ம வேலை, வேற எதுவுமே கிடையாது. அப்ப வந்து இது இதுக்கு வந்து புரிதல் மட்டும்தான் உதவி செய்யுமே தவிர என்ன புரிஞ்சுக்கிறோம், அறிவை வச்சு உள்ள ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறதோட வேலை முடிஞ்சிருது. நீங்க இது பயிற்சி பண்றதுனால சரணாகதி வராதுங்க. ஏன்னா சரணாகதிக்கும் பயிற்சிக்கும் 100% வித்தியாசம் இருக்கு. இதுதான் வேணும் புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியங்கிறது. இதுதான் ஐயா சொல்லு. இப்ப வந்து சரணாகதின்னு சொல்லும் போது, இப்ப ஞானம் சொல்லும் போது அது ஒரு மனோநயம் சம்பந்தப்பட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. அது ஒரு விதமான தியானத்தை தியானம் மாதிரி தான் தோணுது. இப்ப நீங்க வந்து சரணாகதிங்கும் போது அது நம்மளுடைய வேலை முடிஞ்சிருது. அங்க வந்து நம்ம விடுதலைங்கிறதுல நம்ம அங்க வந்து வேலை செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அங்க மனம் செயல்படுற மாதிரி எனக்கு தோணுதுங்க. அங்க அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஒன்றுமில்லா தன்மைங்கிறது வந்து ஏதோ ஒரு தன்மையில இருக்கிற மாதிரி ஒரு 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 ஆஸ்பெக்ட் எனக்கு இருக்குது. உண்மைதான், புரிஞ்சுக்க முடியுது. ஞானம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த சரணாகதியில வந்து மனோ நாசம் எதுவுமே இல்லை. எது எல்லாத்தையும் விட்டுடுறோம்ங்கிறதான் சன்னியாசம் சரணாகதின்னு சொல்ல வரீங்க. ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட யாரும் இருக்கிற மாதிரி ஒரு 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 இல்லைங்க. ஞானம் அப்படின்னா ஒரு அறிவு தாங்க ஞானம்னு சொல்றோம். வேத வார்த்தை வேற ஒண்ணும் கிடையாதுங்க. விஞ்ஞானம் விண்ணை பற்றிய ஞானம் விஞ்ஞானம், மெய்ஞானம் மெய்யை பற்றிய ஞானம் மெஞ்ஞானம். ஞானம் என்றால் அறிவுன்னு அர்த்தங்க, வேற ஒண்ணும் கிடையாது. என்ன அறிவுனா நம்ம உள்ள செய்யறதுக்கு இது இல்ல, அது தாமாக இயங்கக்கூடிய ஒரு இயக்கம், நாம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அறிவு அங்க வந்துட்டா போதுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஞானம்னா நம்ம ஆன்மீகத்துல ஞானம்ங்கிறோம், இது அறிவு கூட வச்சுக்கலாம். அறிவை கொண்டு உள்ள இயக்க தேவையில்லை. அது ஒரு ஆறு எப்படி இயங்குதோ, சனத்துக்கு சனம் எப்படி வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுதோ, அது மாதிரி வந்து உணர்வுகளும் எண்ணங்களும் உள்ள மாறிக்கிட்டே இருக்கு. இவர் வந்து ஒரு பிரதிபிம்பம் மாதிரி உள்ளார, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. நம்ம வந்து ஒரு இயற்கை காட்சியை பார்த்தா ஒரு ரம்மியமான மனநிலை உணர்வு, ஒரு 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 கஷ்டமான சூழ்நிலை பார்த்தா உள்ள ஒரு வருத்தம், வெளி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உள்ள ஒரு ரியாக்ஷன் ஆகுது. அந்த ரியாக்ஷன்ங்கிறது தாமா நிகழக்கூடிய விஷயம். நம்ம இயல்பு ஒவ்வொருத்தருடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி உள்ள ஒரு ரியாக்ஷன் ஆகுது. அங்க நமக்கு வேலை இல்லை. அந்த ரியாக்ஷன் வேணா புற வேலைக்கு வேணா பயன்படுத்திக்கலாம். நமக்கு ஒரு வருத்தம் வருது, என்ன சூழ்நிலை வருத்தம் வந்து அந்த சூழ்நிலையை சரி பண்றதுக்கான ஒரு உந்து வேகமா எடுத்துக்கலாம். அல்லது உள்ள வந்து வெளியே வந்து ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, உள்ள வந்து ஒரு கவலை வருது, அந்த கவலையை பயன்படுத்தி அந்த கஷ்டத்தை நீக்கலாம். தொழில் சேரும், தொழில் ஒரு நஷ்டம் வந்துருச்சுன்னா ஒரு உள்ள வந்து ஒரு வருத்தம், அந்த வருத்தம் வந்தால்தான் நஷ்டத்தை நம்ம சரி பண்ணுவோம்.
நம்ம வருத்தத்தை சரி பண்ண வேண்டிய வேலை நமக்கு அங்க இல்ல. ஏன்னா அது வந்து ஒரு ரியாக்ஷன் தான், அது உள்ளார் ஆக்சன் கிடையாது. ரியாக்ஷனா உள்ள வந்து ஒரு ஒரு பிரதிபிம்பமா உள்ள ஒண்ணு தோணுது. அது வெளிவேலைக்கு தூண்டுகோலா பயன்படுத்தலாம் பார்த்தா அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை இல்ல. மனம் அப்படிங்கிறது இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கருவின்னு வச்சுக்கீங்களேன். அந்த கருவியை ரிப்பேர் பண்ற வேலை நமக்கு இல்ல. அது நல்லாதான் இயங்குது, அதை அதை பயன்படுத்திட்டுதான் போகுது. நம்ம இயற்கையினுடைய ஓட்டத்துல கை வைக்க முடியாது. எப்படி வந்து உடல் உறுப்புகள் உள்ளுறுப்புகள் இயங்குதோ அது மாதிரி மனம்ங்கிறது தாமா இயங்கிட்டு இருக்கு. நம்ம பிரதிபலிச்சு காமிச்சிட்டு இருக்கு எல்லாத்தையும். நம்ம நம்மளுடைய திங்கிங் மூலமாவும் நம்ம அறிவு மூலமாவும் நம்ம வந்து அதை பயன்படுத்தி வெளி வேலையை செய்யலாம். இந்த லிபரேஷன் பாக்குறதுக்கு இப்ப இந்த இயக்கத்தை பாக்குறதுக்கு அங்க யாரும் கிடையாதுங்களா? இதுங்க புரியல. இப்ப நம்ம லிபரேஷன் நடக்குது, நமக்குள்ள எந்த நினைவும் இல்ல. இப்ப வந்து திங்கிங் திங்கிங்கால ஒரு அனுபவம் வந்தது, அது வந்து தாட்னு சொல்றோம். அந்த அனுபவம் தான் போயிட்டு இருக்குது, விடுதலை ஆகி போயிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறோம். இப்ப அந்த விடுதலை ஆகி போறத வந்து விடுதலை ஆயிட்டுது அப்படிங்கும் போது அங்க வந்து இந்த அறிவு இருக்குதுங்களா? அறிவுங்கிற அந்த இது பாத்துட்டு இருக்குங்களா, இல்ல அதுவும் காணா போயிருக்குங்களா? இந்த நான்கு உணர்வு உள்ளதெனங்க இருக்கு, நமக்கு தான் தெரியும் இல்ல. நீங்க வந்து எத்தனை ஒரு டிவிஷனா பிரிச்சுட்டாலும் மனம்ங்கிறது ஒண்ணுதான். இந்த நான்கு உணர்வும் மனசுல தான் இருக்கு. உணர்வோனும் மனசுல தான் இருக்கான். தானா நடக்குது ங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கிற அறிவுக்கு தான் ஞானம்னு சொல்றோம், ஒரு தெளிவு கிடைக்குது இல்லீங்களா? ஆமா ஆமா ஆமா. ஆ ரைட் நன்றி நன்றிங்க, புரியுது புரியுது புரியுது. ஏதோ எனக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்தது, கொஞ்சம் தெளிவா கிடைச்சது. அதாவது ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு எண்ண உணர்வு வெளிப்பட்டுகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க முழிச்சிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு எண்ண உணர்வு சதா வெளிப்பட்டுகிட்டு தான் இருக்கும். அந்த எண்ணம் வெளிப்பட்டு முடியும் போதுதான் மதியழகுங்கிற உங்க நானுக்கு நமக்கு இப்படி ஒரு எண்ண உணர்வு வந்திருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். முதல்ல எண்ணமும் உணர்வும் வெளிப்படும், அதுக்கப்புறம் அது எனக்கு வந்து அதாவது மதியழகனாகி எனக்கு வந்திருக்குதுன்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கரெக்ட் தானே? அப்புறம் அந்த எண்ண இப்ப என்ன சொல்றேன், இந்த மதியழகனுக்குங்கிற அறிவுக்கு இந்த எண்ண உணர்வை நிர்வாகம் பண்ற எந்த பொறுப்பும் கிடையாது. அகத்துல அகத்துல புரியுதுங்களா, வந்த எண்ண உணர்வை ஒரு பயம் வந்திருக்கலாம், கோபம் வந்திருக்கலாம், வெறுப்பு வந்திருக்கலாம், எது வேணா வந்திருக்கட்டும், அதை நிர்வாகம் பண்றேன். ஒரு சூழ்நிலையில சந்திச்சோடனே உங்களுக்குள்ள ஏதோ ஒரு எண்ண உணர்வு வெளிப்படுது. அப்ப மதியழகனுக்கு தெரியவே கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் மதியழகன்கிறவருக்கு எனக்கு இப்படி ஒரு எண்ண உணர்வு வந்திருக்குதுங்கிறத அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார். ஒரு கோவங்கிறது ஒரு அனுபவம் வச்சா, கோவப்படுவது மதியழகன் வச்சீங்க, ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு தாட்டே. பெயரளவுக்கு ரெண்டா தெரிஞ்சாலும் அது ஒண்ணுதான். புரிஞ்சுதுங்களா? இப்ப வந்து இப்ப இந்த மதியழகன்கிறவரு தனக்கு கோபம் வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிருக்காரு. தெரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த கோபத்தை நிர்வாகம் பண்ற எந்த பொறுப்பும் மதியழகனுக்கு கிடையாது. மனதுக்குள்ள வெளி சூழ்நிலைக்கு ஏதாவது பயன்படுத்தி செயல் ஏதாவது செய்துக்கணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல செயல் பண்ணிக்க வேண்டிய எந்த வேலையிலும் அவர் சும்மா ஓட்ட வேண்டியதுதான். எப்பவுமே உங்களுக்கு மனதுல வந்து ரெண்டா தான் தெரியும். ரெண்டா தெரியல எப்படிங்க உங்களுக்கு பிரிச்சுக்கோ, உங்களுக்கு வந்திருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். உங்களுக்கு வந்திருக்கு தெரிஞ்சாதான் அது சம்பந்தமா நான் எதுவும் பண்ண வேணாலும் புரிஞ்சுக்கிறது உங்க நான் தன்மை தான் புரிஞ்சுக்குது. அனுபவம் புரிஞ்சுக்கல, அனுபவத்தை அனுபவிக்கிற நீங்க மதியழகன் இருக்கிறீங்கல்ல,
நீங்க அதை நிர்வாகம் பண்ண தேவையில்லைன்னு தான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதுதான் அறிவின் இயலாம். மதியழகன் தான் அறிவு. இப்ப நான்கிற உணர்வு பிளஸ் கோபம், கோபம் பிளஸ் நான்கிற உணர்வு. முதல்ல நான் உணர்வு கிடையாது, நான்கிற மதியழகனுக்கு கோபம் வரல. கோபம் வந்ததுனால மதியழகன் கேரக்டருக்கு கோபம் கோபப்படும். இல்ல எனக்கு எந்த எண்ணமே வரல. இப்ப வந்து நான் சும்மா இருக்கிற போது நான் இருக்கிறேங்கிற ஒரு உணர்வு வந்து தானே இருக்குங்க. அப்ப வந்து அது உங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியாது இல்லைங்கயா. அப்ப மதியழகன்ங்கிறது தனியெல்லாம் தெரியாது. இப்ப எனக்கு எந்த உணர்வும் கிடையாதுங்க. உங்களுக்கு எந்த அனுபவமும் இல்லைன்னு வச்சுக்கீங்க. அப்ப உங்களுக்கு மதியழகன்ங்கிற தனி கேரக்டர் எல்லாம் தெரியாது. ஏதோ ஒரு அனுபவம் வந்ததுனாதான் அதுக்கு உரிய ஒரு நபரா உங்களை காட்டுமோ தவிர, மத்தபடி நீங்க வந்து டோட்டலா அது வந்து ஒரு நான் தன்மையில இருந்தீங்கன்னா கூட அது வந்து தனியா பிரிச்சு உணர முடியாத தன்மையிலதான் இருக்கும்னு சொல்றேன். இது என்னுடைய இருப்பு தன்மைய வந்து இந்த மதியழகன்ங்கிற ஒரு நான் மதியழகன்ங்கிற ஒரு அடையாளம் மூலமா தான் புரிஞ்சுக்க முடியும் இல்லீங்களா? ஆமா ஆமா ரைட் 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 புரிஞ்சிட்டேன். நல்ல தெளிவு கொடுக்குறீங்க, சந்தோஷம். இல்ல நம்ம சொல்றது ஒண்ணு குட்டில இன்ன கூட நீங்க கொஞ்சம் கேளுங்க, அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. இல்ல இல்ல எனக்கு அதுதான். இப்ப நம்ம வந்து என்ன மற்ற தன்மைக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன மற்ற தன்மைங்கும் போது இப்ப இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒரு தடவை பேசிட்டு இருக்கும் போது, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிட்டு எதுவுமே தெரியல, எந்த பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியல, நாம கூட தெரியல, எதுவுமே தெரியல. ஆனா நான் இருக்கிறேங்கிற உணர்வு வந்து மட்டும் நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல வந்தீங்க. நான் அதை டெஸ்ட் பண்ணியே பார்த்தேன், நான் இருட்டுல உட்காந்து பாத்துறேன். அப்ப வந்து இந்த நான் இருக்கிறேன் அப்படிங்கிற போது அது வந்து என்னோட அடையாளத்தை தான் சொல்லுது இல்லைங்களா? என்னுடைய அடையாளத்தான சொல்லுது. ஆமா நீங்க இருக்கிறேன் நீங்க உணர்றீங்க இல்ல. ஆமா அது அது தனிப்பட்ட என்னுடைய அடையாளத்தை தான் சொல்லுது. இல்ல நீங்க இருக்கிற இயல்புல இருந்து வந்த ஒரு அடையாளத்தை தான் சொல்லுது. ஆமா ஆமாங்க ஆமா. அப்படி எடுத்துக்கலாங்களா? ஆ எடுத்துக்கலாம். ரைட். இல்ல ஏனா நான் வந்து தெளிவா இருக்கறானே இந்த கேள்வி. இல்ல கரெக்ட் கரெக்ட் இல்ல நீங்க கரெக்ட்டா தான் இருக்கீங்க. நான் தெளிவா இருக்கறானான்னு ஏனா நிறைய புக் எல்லாம் படிச்சிட்டேன். இப்ப இந்த லாக் டவுன்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து புக்க படிச்சிட்டேன். ஆனா நீங்க நேரத்து சொல்லும் போது என்ன கேள்வி கேக்குறதுன்னு நம்ம சம்மந்தம் இல்லாம நம்ம இன்னும் பெரிய இது மாதிரி இருந்து பேசுறோம். நமக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் உணர்வு இருந்தது. ஒரு ஃப்ரீயா பேச முடியல அவர்கிட்ட. இருந்தாலும் அவரு கொஞ்சம் எளிமையா பேசுறாரு, அது எனக்கு பெரிய ஏப்பாவே இருந்தது. உங்க ரெண்டு பேர்ட்ட பேசும்போது ஒரு பிரதர்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல பேசுற மாதிரி தான் இருக்குது எனக்கு. கண்டிப்பா அதனால தான் இந்த கேள்வி கேட்டேன். ஏன்னா நான் தெளிவு இருக்கிறேனான் தான். இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா மறுபடியும் நான் வந்து வேற விஷயத்துக்கு போக முடியுங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் நினைக்கிறேன். சிம்பிளா சொல்லி தோன்றுகிற எந்த என்ன உணர்வுகளையும் நிர்வாகம் செய்யும் எந்த பொறுப்பும் நமது நான் இந்த தன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். ஆனா இதுக்கு வந்து ஏதோ ஒரு பயிற்சி கொடுக்கற மாதிரி இருக்கு. இது வந்து எல்லா சூழ்நிலையில வந்து நம்மளால செய்ய முடியும். இப்ப அன்றாட சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இப்ப வேலையில நிறைய இப்ப வேலைக்கு போயிட்டோம்னா நிறைய டென்ஷனான பொறுப்பு எல்லாம் வந்து நம்மள யாரோ கோபப்படுத்திடுறாங்க. நமக்கு அது சம்மந்தமே இருக்காது. நம்ம தவற செஞ்சிருக்கவே மாட்டோம், ஆனா நம்ம மேல தூக்கி போடுவாங்க. நமக்கு அந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப ஏற்கனவே நம்ம ஞானத்தை பத்தி புரிஞ்சிருக்கிறோம், விடுதலை என்னன்னு எல்லாம் தெரியுது. ஆனா திருப்பி பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் தூங்க மாட்டேனே. ஒரு சின்ன ஒரு மேல ஒரு நீங்க கொஞ்ச நேரம் உங்க கவனத்தையும் மறந்து நீங்க அந்த செயல் பின்னாடி போயிட்டீங்க, அந்த விஷயத்துக்கு பின்னாடி போயிட்டீங்க. ஓகேங்களா? கொஞ்ச நேரம் உங்களுக்கே தெரியும்ல நாம வந்து இந்த விஷயத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் தானே? ஆமா இப்பதான் நடக்குதுங்க எனக்கு. நான் முன்னாடி எல்லாம் அப்படியே போயிட்டு தான் இருப்பேன் நான். அப்படி நீங்க பிரிச்சு கூட பாக்கல, இப்ப பாக்குறீங்க, பரவாயில்ல. இப்ப நான் பாக்க ஆரம்பிக்கிறேங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா தெரியாம எவ்வளவு நேரம் நடந்தாலும் அது வந்து தாட்டுனே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கட்டத்தை தெரியுங்க இல்லைங்கய்யா, கன்ஃபார்மா தெரியும். நாம தான் இந்த விஷயத்த புடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு இடத்துல தெரியுமா தெரியாது? எந்த நிலையில தெரியுதோ அப்ப நம்ம வந்து அதுல விடுறதுல நமக்கு என்ன கஷ்டம் இருக்கு? அதுல ஒண்ணும் சிரமம் இல்லையில. அது சப்போஸ் அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமா இருந்தா கூட ஒண்ணும் தவறு இல்லை. அப்ப என்னன்னா நமக்கு வேலையே நமக்கு எப்ப நல்லா நாம தான் பிடிச்சிருக்கிறோம்னு தெரியுதோ அப்ப விடுபடுறது மட்டும் நம்ம செய்யறதுல என்ன நமக்கு சிரமம்?
இப்ப அந்த தாட் வந்து ஆட்டோமேட்டிக்கா திங்கிங்கா நம்ம ஆக்கிறோம் இல்லையா நம்ம அன்கான்சியஸாவே திங்கிங் ஆகுதுன்னு வெச்சிருக்கீங்க கான்சியஸா திங்கிங்ல அன்கான்சியஸா ஒரு அரை மணி நேரம் திங்கிங் ஆயிட்டு போறோம் என்ன தப்பு அப்ப அதுல தான் பிரச்சனை இல்லீங்களா அப்ப அந்த அந்த அன்கான்சியஸ் ஆவறதுல மதியலகன் கூட இல்ல அவருக்கு தெரியாமே திங்கிங் ஆயிருக்கு தப்பு இல்ல ஆயிட்டு போறோம் இல்ல அன்கான்சியஸா திங்கிங்ங்கறது தாட் ஆ அது வந்து அப்படி வெச்சிங்க ஆ கரெக்ட் அன்கான்சியஸ் திங்கிங் அன்கான்சியஸ் ஆக்சன் கூட தாட்னு எடுத்துக்கோங்க நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த சனத்துல இருந்து முன்னாடி நிகழ்வுல இருந்து விடுபட்டுறீங்க அதாவது ஒரு சனத்துல உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி நிலையில அது வந்து புடிச்சுக்கிட்டு இருந்ததுல நீங்க விடுபட்டுறீங்க விடுபடுறோம் இனிமேல் புடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறீங்க அதனால விடுபட்டுறேன் அவ்வளவுதான் இல்ல இதுல முக்கியமான என்னன்னா ஞானம்னு என்னன்னு புரியுது விடுதலை என்னன்னு இவ்வளவு எளிமையா சொல்றாங்க இருந்தாலும் நம்ம வந்து ஒரு மன துயரம் வந்துகிட்டே இருக்குதுங்கும் போது அப்ப வந்து எங்கேயும் புரிதல்ல ஏதோ ஒரு பயிற்சி செய்யற மாரி என்னன்னா மன துயரம் மட்டும் இல்ல மன துயரம் வரும் மகிழ்ச்சி வரும் எது வேணாலும் வரலாம்னு ஒரு ஒரு அங்க வந்து நம்ம வந்து எது வேணாலும் வரலாம் நம்ம ஒண்ணும் பண்றதுக்கு இல்லைங்கிறதா நம்ம புரிஞ்சுக்கிறோம் இருக்கிறதுனால வரக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது எல்லாமே வந்து போலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா இதை புரியும் இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்து உங்களுக்கு வராதா எல்லாமே வரதான் செய்யும் ஆனா நீங்க என்னன்னா உங்களுக்கு தெரியும் போதா நீங்க பிடிக்கிறதுல இருந்து விடுபடுவீங்க இவ்வளவுதான் இங்க இதுல இதுல வேடிக்கை பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு அனுமதி கொடுக்குற மாதிரி இருக்குது இல்லீங்களா நம்ம பிடிக்காத காரியம் நடக்கும் போது கூட நமக்கு ஏதோ நம்ம வந்து ஒரு அனுமதி கொடுக்குற மாதிரி இருக்குது வேடிக்கையா இருக்கணும் வச்சுங்களேன் அதாவது பிடிச்ச காரியம் பிடிக்காத காரியம்னு அகத்துல எதுவுமே இல்ல வெளியிலதான் எல்லாமே நீங்க உள்ள வந்து இந்த உணர்வு வரலாம் இந்த உணர்வு வரக்கூடாதுன்னு நம்ம எந்த கண்டிஷனும் பண்ண முடியாது எது வேணாலும் வந்துட்டு போறதுக்கு நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கோம் அனுமதி கொடுக்கறதங்கிறத விட இன்னும் சரியா சொல்லணும்னா அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கோம் எல்லாமே வந்துட்டு போலாம் அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கோம் ஆமா வெளியேதான் நம்ம எல்லா வேலையுமே செய்யணும் எது சரியான செயலோ எது நியாய தர்மமோ அதை வெளியே செஞ்சா போதும் வெளியில ஏன் பிசிக்கலா ரெண்டு இருக்குது ஆனா மென்டலா ரெண்டே இல்ல இதுதான் விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்களா தெரியும் வெளியிலங்கிறது ரெண்டு பொருள் ஸ்தூலமா ரெண்டு தெரியும் ஆனா மனசுலங்கிறது எல்லாமே ஒண்ணுதானே நீங்க வந்து வெளியே ஒரு 20 பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கீங்க ஒரு கண்ணாடியில நீங்க வந்து பாத்தீங்கன்னா 20 பொருள் ஒரே ஆப்ஜெக்ட் தானே வெளியில நிஜத்துல 20 பொருள் இருக்கு கண்ணாடியில பாத்தீங்கன்னா அது ஒரே பிம்பமா தானே காமிக்கும் கண்டிப்பா இப்ப மனசுங்கிறது அப்படிதான் மனசுல நீங்க வந்து 20 டிவிஷனா பிரிச்சனால அதெல்லாம் ஒரே காட்சியோட ஒரு அம்சம் ஒரே காட்சி தான் ரைட் ரைட் ஆனா வெளியில வந்து 20 பொருள்ங்கிறது 20 இருக்குது வெளி அதாவது வெளி உலகத்துல 20 பொருள் இருக்குதுங்கிறது இருக்குது 20 பொருளுக்கு நீங்க என்னென்ன செய்யணுமோ தனிப்பட்ட முறையில வெளியில அனுபவம் அனுபவிப்போங்கிறது ஒரு எண்ணம் சொல்லிட்டோம் ரெண்டு மனோ ரீதியா தோன்ற ரெண்டு அனுபவம் தான் ஆமா சார் நான் நிறைய பேசிக்கிறேன் ஏன்னா வேற யாராச்சும் பேச விருப்பப்படுறாங்களா நீங்க வேற யாராச்சும் கட் பண்ணிக்கலாம் அப்புறம் திரும்பி கூப்பிடுறேன் நானு இல்ல இல்ல பரவாயில்ல எனக்கு நிறைய தட நம்ம அடிப்போமான்னு யோசனை பண்ணிட்டு கூட
திருமந்திரத்துல கூட இந்த கடைசியில வந்து தெளிவுன்னு ஒரு பாட்டு ஒண்ணு, தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே அப்படின்னு அந்த முடிதுன்னு வச்சுக்கேன். இப்ப வந்து அந்த தெளிவு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொல்றது வந்து நூற்று நூறு அந்த சிந்தித்தல்ல தான் எல்லாமே, எல்லா பிரச்சனையும் அதுக்குதான் காரணம். இப்ப நன்மை தீமை எல்லாமே அந்த திங்கிங், இந்த தாட் திங்கிங் ரொம்ப அருமையா பேசிக்கிறீங்க ரெண்டு பேருமே. அதுல வந்து தான் இவ்வளவு தெளிவு கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கேன், என்னுடைய ஒரு கருத்து. இதுல வந்து நம்ம வந்து ஒவ்வொரு செயலை இல்லை சூழ்நிலை சந்தர்ப்பம் வரும்போது அதுலேருந்து கொஞ்சம் டிவைட்டாகவே நம்ம போயிடும், கொஞ்சம் வழித்தவறி போயிடும்னு உணர்வு வருது. அப்போ இப்ப நீங்க சொல்ற செயல வந்து நம்ம அந்த திங்கிங்ல மாட்டிட்டு இருக்கிறதுனால, செயல் இல்லாத சமயத்துல வந்து நம்ம அது ஒரு தாட்டா எடுத்துக்கணும்னு சொல்ல வந்தது வந்து ஒரு நல்ல அருமையான ஐடியா. அது அப்படி நம்ம தாட்டை இதுல செய்யறதுக்கு ஒண்ணு கிடையாது, நம்மளுடைய மனம் இப்படிதான் வேலை செய்யுது. இன்னும் ஒரு புரிதல் வந்து நம்மள திரும்ப அந்த ஒரு வழிக்கு கொண்டு வந்துருன்னு வச்சுக்கலாம். அப்புறம் அது மனசுல பாத்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு தெளிவு. இப்ப இந்த பாட்டு சொல்ற மாதிரி அப்ப அந்த தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானேங்கும் போது அந்த சிந்தனையில இருந்து நமக்கு ஒரு தெளிவு பிறக்குதுன்னு தான் என்னோட தாழ்மையான கருத்துன்னு வச்சுக்கலாம். இப்ப அங்க இப்ப சேலத்துல எல்லாம் அப்படி இருக்குதுங்க, ஒன்னும் பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் இந்த சந்தர்ப்பம் வந்து எனக்கு ஏதோ ஒரு இறைவன் கொடுத்த ஒரு சந்தர்ப்பமா தான் நல்லாட்டி நம்ம வேலையை அங்கேயும் போயிட்டு இருந்தா சரி உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும் தொடர்பு கொள்வோம் பேசுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு திடீர்னு இதெல்லாம் சரி நான் தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் டிவில உங்க நிகழ்ச்சி எல்லாம் தொடர்ந்து பாத்துக்கிட்டே வரேன். நானு பவர் கட் நினைக்கிறேன், திருப்பியும் போயிடுச்சு போல இருக்கேன். அதனால ரொம்ப ஐயாட்டு தான் நீங்க இன்ட்ரெஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்டது இந்திரா அவங்க பாக்க பேச விரும்புறாங்க நினைக்கிறேன். ஓகே இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க ஜஸ்ட் அ மினிட் ஃபார் யூ. நீங்க டுடே ஹார்ட்ஃபுல் டிஸ்கஷன் நீங்க வச்சது இஸ் வெரி 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 என்கரேஜிங், திஸ் வில் பி யூஸ்ஃபுல். இது வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும், பிகாஸ் டுடே இட் செல்ஃப் வி வில் அப்லோட் இன் தி இன்டர்நெட். இதை வந்து அட்லீஸ்ட் 300 to 500 பீப்புள் தே வில் சீ. இது ஃபுல்லாக ஒரு அவங்க இருந்து எக்ஸசைஸ் பண்ண மாதிரி அவங்களுக்கு ஒரு ட்ரில் எக்ஸசைஸ் மாதிரி கிடைக்கும். This will be very nice. Very nice, very nice. I'm very happy. Sandoshan, Sandoshan. ஒரு இந்திரான் ஒரு அம்மா வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட அலோ பண்றேன், நெக்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இந்திரா அவங்களை வேணா அன்மியூட் பண்றேன். வணக்கம்
பண்ணியாச்சு சென்னை அடையாறுல இருந்து பேச விரும்புறாங்க, ஆன் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். இந்திரா நீங்க பேசலாம். ஆத்ம ஞானம் ஆத்ம விசாரணை கூட அதுதானையா? நம்மளுடைய நான் தன்மையை வச்சு அதை நிர்வாகம் பண்ற எந்த பொறுப்பு வேலையில நம்மள நம்ம கீழே போடுறதுதான் ஞாபகம். அப்ப என்ன உணரும் அது போக சுதந்திரமா வந்து வெளியே போயிட்டு இருக்கும், அவ்வளவுதான் சமாச்சாரம். அததான் வந்து ப்ராப்ளம் சொல்றோம், மனோலய நாசம்ன்றது அதுதான். மறைஞ்சது நமக்கு அங்க எந்த எந்த முயற்சியுமே நமக்கு அங்க இல்லைன்னு நம்ம விட்டுறது, அவ்வளவுதான். அகத்துல அகத்துல அப்புறம் நம்ம வந்து வர்ற உணர்ச்சி எண்ணங்களை எல்லாம் பயன்படுத்திட்டு வெளியில ஏதாவது செயல் இருந்தா செய்யலாம், அப்புறம் மனோ மனோ லயம் நாசனம்னு சொல்றீங்களே. ஆமா, வேலை பண்ணும் போது மனோ லயம் ஆகுது, அந்த ரெஸ்டிங் பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து கொஞ்சம் அந்த தியானம் பண்ணலாமா? அந்த மாதிரி நடக்கிறது அதாவது பிசிக்கலா ரெஸ்ட் வேணும்னா கூட எடுத்துக்க வேண்டியதுதான். சைக்காலஜிக்கலா ரெஸ்ட்ங்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலை செய்ய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பிசிக்கலா கூட உடம்பு டயர்டா இருக்குது, தலைவா வேணும்னா ஒரு பெட்ல படுத்து ஒரு ஃப்ரீயா படுத்து கொஞ்ச நேரம் உட்காந்தீங்கன்னா இல்ல தலைவரோ படுத்துங்க, அது வந்து ரெஸ்ட். ஆனா மனோ ரீதியா நீங்க வந்து தளர்வு பண்றதுங்கிறது ஏதோ ஒரு வேலை செய்யறதுங்கிறது அப்புறம் நீங்க மெடிடேஷன் போனா தான் சரியா. நானும் படிக்கிறேன் உங்களுக்கு, நான் எனக்கு ஸ்கிரீன் நல்லா தெரியுமா தெரியல. அகத்தில் நாம் செய்வதற்கு ஏதும் இல்லை என்று புரிகிறது, புறத்தில் நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என கூறியிருந்தார் ஐயா. ஆனால் புறம் நம் கைகளில் இல்லாமல்
வேறு ஒருவர் கைகளில் இருந்து நம்மை வீட்டிற்குள்ளவே இருந்து கஷ்டப்படுத்தி மன கசப்பினை கெடுத்து கொண்டே இருந்தால் என்ன செய்வது? இன்னொரு படிக்கட்டா, தெரியுதா? புரியுதுங்க, புரியுதுங்க. புறத்துல நம்ம கையில் என்ன இருந்தோ அதை தான் நம்ம செய்ய முடியும். புறம்னா 100% நம்மகிட்ட நம்ம சொல்ல வரல. புறத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட நம்ம கையில் இல்லாம இருக்கலாம். இப்போ வந்து நாம வந்து புறத்துல வந்து நமக்கு வந்து என்ன வாய்ப்பு இருக்கோ அதை செய்யலாம. வாய்ப்பு இல்லை, நமக்கே வாய்ப்பு இல்லைங்கும்போது இருக்கிற சூழ்நிலை வழி அப்படும்போது என்ன ஆகும்? மாற்ற முடியாதோடு உடன்பாடு இருக்கும், அந்த பெயின் கூட கம்மியா தான் இருக்கும். எப்ப முரண்பாடு வருதோ அங்கதான் பெயின் வருது. எங்க நம்மளால மாற்ற முடியலையோ அதை உடன்பாடோட ஏற்றுக்கும் போது அது பெயின் குறையணும். வாய்ப்பு இருக்கிறத செய்யலாம், வாய்ப்பு இல்லாத ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அகத்துல முடியாதுங்கிறதுக்காக புறத்துல செய்யறதாக சொல்லவே படலை. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அகத்துல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறது தான் பிரைமரியான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அப்புறமேட்டு அடுத்து வந்து வெளியில ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது ரெண்டாம் கட்டமான விஷயம் தான். அதுல ஒரு அப்ரோச் சரியில்லைன்னா அடுத்த அப்ரோச் மாத்தி பார்க்கணும். சொல்றோம் தவிர அகத்துல செய்யலன்னா அதை அப்படி நம்ம புறத்துல செஞ்சுக்கலாங்கிறது இங்க சொல்லப்படவே இல்லைங்கிறத நீங்க சொல்ல. புறம் எங்க கையில் இல்லை என்ன பண்றதுன்னு கேக்குறேன். முடியும், நம்ம கையில் இல்லாத ஏத்துக்க வேண்டியதுதான். இருக்கிறத நம்ம சரி பண்ணலாம், இல்லாத என்ன பண்ண முடியும்? ஏத்துக்க வேண்டியதுதான். ஏத்துக்கிறதுனால அதுல இருந்து நம்ம டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும். சரி பண்ண முடியாதுன்னு நினைச்சு ஏத்திட்டா கூட ஒரு வகையில பெரிய அவ்வளவுதான் சமைச்சா. அது சரி பண்ணவே முடியாது புறத்துல ஒரு ஏதோ ஒரு இல்ல அக்செப்ட் பண்ணிட்டீங்க கூட ஓரளவுக்கு பெரிய ஆயிடுவீங்க அவ்வளவுதான். ஓகே, மதியழகன் திருப்பி பேச விரும்புறாங்க, அவங்க பேசுவாங்க. மதியழகன் நீங்க பேசலாம். ஓகே சார், இந்த கேள்வியை நான் வந்து வேற விதமா புரிஞ்சுக்கிறேன். அவரு வந்து புறத்துல வந்து நம்ம கையில வந்து இருந்தா கூட அதை நம்மளால செய்ய முடியலங்கிறது வந்து அந்த அவருக்கு செய்ய வேண்டிய வேலை வந்து மத்தவங்களால் பாதிக்கப்படும் போது. ஹலோ, மத்தவங்களால் பாதிக்கப்படும் போது நான் அவர் செய்யறதுக்கு ஒண்ணு இல்லைங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். இது இது வந்து புறத்துல நடக்கிற பிரச்சனை தான். இது அது சாய்ஸ் வந்து அவர் கையில இருக்கிற மாதிரி இல்ல. அப்ப வந்து மத்தவங்கள் தொந்தரவு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம் மாதிரி கேள்வி இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படிங்களா? சொல்லுங்க. அதாவது புறத்துல செய்ய வேண்டிய வேலையை இவர் இஷ்டப்பட்டு செய்யணும்னு ஒரு வேலை இருக்குது. இது வந்து மத்தவங்கள் தொடர்புனால, மத்தவங்கள் தொந்தரவுனால அவரு புறத்துல செய்யற வேண்டிய வேலை வந்து பாதிக்கப்படுது. இதுக்கு அதனால வந்து இது நம்ம கையில இல்ல. இன்னொரு உதாரணம் சொல்றேன், என்ன கேட்டிருக்காங்கன்னா புறம் நம்ம கைகளில் இல்லாமல் வேறொரு கைகளில் இருந்தால் என்ன செய்யறதுன்னு கஷ்டப்பட்டு சொல்றாங்க. இப்ப கொரோனா பாதிச்சு உள்ள இருக்கிறோம், இந்த கொரோனாவிலிருந்து விடுபடுறதுக்கு நமக்கு ஒரு தீர்வு தெரியுது. ஆனா அதை நம்ம நடைமுறைப்படுத்த முடியுமா? அரசுதான் நடைமுறைப்படுத்தி ஆகணும், நம்ம கையில இல்ல. அவரு கையில வந்து அவரு ஐடியா இருக்கும் போது இப்ப அத செயல்படாம இருக்கிறதுக்கு வேற வெளியில இருந்து வேற யாரு மூலியமாவ தொந்தரவு வரும் போது அந்த சூழ்நிலையில அவரு என்ன செய்ய முடியும்? முத்துலட்சுமி அவங்க பேச விரும்புறாங்க, அவங்களை அன்மியூட் பண்றேன். முத்துலட்சுமி அவர்கள் நீங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அந்த சாட்ல உள்ள க்வெஸ்சன் வந்து இப்போ வந்து வீட்டு சூழல்ல வந்து வீட்டுல இருக்கிற மெம்பர்ஸோ இல்ல பக்கத்துலயே யாரோ அவங்க வந்து கண்டினியூஸா வந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ மனசுல வந்து வேதனை ஏற்பட்டுட்டே இருக்கு, கசப்பா
அப்போ அதை என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணு கேட்டிருக்காரு. ஓகே, சோ இப்போ நம்மளோட புரிதலே அகம்புறமே இதுலதான் ரொம்ப தெளிவாகுது. புறத்துல வந்து பிரச்சனைங்க விதவிதமா இருக்கும், எப்படி வேணா இருக்கும். ஆனா அகத்துல அதனால ஏற்படுற வேதனை, மனக்கசப்பு இல்லைன்னா கோபம், எதுவா இருந்தாலுமே அங்க நாம டீல் பண்ணணுமா, அங்க நமக்கு வேலை இருக்கா அப்படிங்கிற புரிதல் தான் இந்த இடத்துல வந்து அதுக்கு சரியான ஒரு தெளிவை கொடுக்கும். சோ இப்போ அவர் மதியழகன் சாரும் ஒரு கேள்வி கேட்டாரு, அப்போ யாரோ இருந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னா இங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, பிரச்சனை வந்து ஒண்ணு புற பிரச்சனையா இருக்கு, அது அகத்துல வந்து வெளிப்படுது ஒரு வேதனையா மனக்கசப்பா ஏதோ ஒரு விதமா. அப்போ இங்க ஐயா நமக்கு திருப்பி திருப்பி என்ன கண்டுபிடிச்சு கொடுத்தாருன்னா, அகத்துல வர்ற எந்த உணர்ச்சிகளையுமே நாம சரி பண்ண வேண்டியது இல்ல அப்படிங்கறது இல்ல, நம்மளால சரி பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான். சோ இந்த இல்லைங்கிறது தான் வந்து டீச்சிங் மாதிரி ஆயிடுது, முடியாது அப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு. சோ இதத்தான் நாம என்ன பண்ணலாம்னா, அப்போ இந்த சூழல் இப்படி நெகட்டிவா இருக்கும்போது அதுதான் நமக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல் ஆகுது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓ, சூழலை சரி பண்றதோ சரி பண்ணாததோ செகண்டரி, அதை இப்ப எடுத்துக்க வேண்டாம். விடுதலைங்கிறது மன விடுதலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சூழல் எப்படி இருந்தாலும் மனம் விடுதலையோட இயங்க முடியுதா அப்படின்னு பாக்குறது தான் ஆராய்ச்சி. அப்போ இந்த மனம் விடுதலைனா என்னன்னா, அந்த உணர்ச்சிகளே வராம இருக்கிறது விடுதலை இல்ல, எந்த உணர்ச்சி வந்தாலும் தானே விடுபட்டு போறதுதான் விடுதலை. இந்த ஒரு கிளாரிட்டிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாம், உள்ள வந்து அந்த கசப்பு வராம இருக்கும், இருக்க நம்ம என்ன வேணா போராடலாம். வேதனை வரவே கூடாது, அதுக்கு என்ன கான்செப்டும் வச்சுக்கலாம், இல்ல என்ன பயிற்சியும் பண்ணலாம். பட் எல்லா பயிற்சியுமே டெம்பரரியா தான் இருக்குது, அது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே வெளிப்பட்ட ஒரு விஷயத்தான் நாம போய் இனிமே வரக்கூடாதுன்ட்டு அட்வைஸ் கொடுக்குற அது ஒரு முட்டாழ்த்தனம் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க இந்த மன போராட்டம் வந்து அந்த புரிதல்ல ஆட்டோமேட்டிக்கா அறிவு வந்து புரிஞ்சுக்குது. அறிவு தான் போராடுது, திருப்பி அந்த அறிவே வந்து புரிஞ்சுக்குது. போராடுறது வந்து உள்ள நம்மளோட ஏற்கனவே வெளிப்பட்ட உணர்ச்சிய வந்து சரி பண்றது வந்து முடியவே முடியாதுன்னு அது தெளிவா பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே அந்த நம்ம போய் முயற்சி பண்றதெல்லாம் நம்ம விட்டுறோம். சோ இதத்தான் வந்து நம்ம கிளாரிட்டின்னு சொல்றோம். சோ இத கண்டுபிடிச்சுக்க வேண்டியதுதான் பொறுப்பு. இத கண்டுபிடிச்சா என்ன ஆகும்னா, இப்ப எங்களுக்குமே வந்து சூழல் வந்து இப்ப புரிஞ்சுக்கிட்டவங்களுக்குமே வந்து சூழல் வந்து நெகட்டிவா இருந்தாலும் அதோட பாதிப்பு வந்து மனசுல வந்து வெளிப்பட்டாலும் அது நிக்க போறது இல்ல. புரிஞ்சுக்க என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், ஆனா அது தேங்க போறது இல்ல. இதுதான் தெளிவு. சூழலே வரக்கூடாது அப்படிங்கிறது தெளிவு இல்ல. சூழல் எப்படி வேணா இருக்கலாம், அகம் புறம் நம்ம கையிலேயே இல்ல, அகம் மட்டும்தான் இருக்கு, நமக்கு தெரியுது, அதுதான் நம்மள வேதனைப்படுத்துது. ஆனா அந்த வேதனைய வந்து நாம மாத்த முடியாது, அதுவே நகர்ந்து போயிடும் அப்படிங்கறத நாமளே கண்டுபிடிச்சுக்கிறது தான் இங்க வந்து புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், ஞானம் அப்படிங்கிற டேர்ம்ல சொல்லணும். நன்றி. நன்றி முத்துலட்சுமி அவர்களே. வேற யாராவது ஐயாக்களுடன் பேச விரும்புறீங்களா? 1 minute டைம் இருக்கு, சீக்கிரம் வந்துருங்க. நாளைக்கு நிறைய கொஞ்சம் சுவாரஸ்யமான தகவலோட வரலாம். நாளைக்கு நம்ம ராஜீவ் வாய்ஸ் கொஞ்சம் எட்ட அடிக்குது. இன்னைக்கு பிக்சர் ரொம்ப பிளாங்க் ஸ்கிரீன் பேக் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. எடுப்பார் கரண்ட் இல்லாதனால. சோ கரண்ட் இல்லாத நேச்சுரல் லைஃபா? ஆமா ஆமா. ஓ மதியழகன், குட், வருக வாங்க மதியழகன் அவர்களே.
சார் நான் வந்து அவங்க முத்துலட்சுமி மேடத்துக்கு ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். அவங்க சொன்ன விளக்கத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அதாவது நம்ம செய்ய வேண்டியதுக்கு அகத்துல வந்து ஏதாவது செய்யணும், எப்படி பார்த்தாலும் முயற்சி செஞ்சு ஏதோ செய்யணுங்கிற ஒரு ஒரு தூண்டுதலை தான், ஒரு உணர்வை தான் உண்டு பண்ணதை ஒழிய, ஆனா அங்க செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லைங்கிற ஒரு புரிதலை வந்து அழகா சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் நானு. என்னையும் அறிமுகப்படுத்திக்கிறேன். மரியாதை நல்லது சார். நீங்க கேட்ட கேள்வி எல்லாமே வந்து சரியாதான் இருந்தது. பட் இங்க திருப்பி என்ன குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அத வந்து ஒரு கான்செப்டா ஐயா குடுக்கவே இல்லை. கான்செப்டா எடுத்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணுமா, அது வந்து ஏன் ஒர்க் ஆகல அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வரும். அது கான்செப்டே இல்ல, மனசு வந்து நம்ம கிட்ட இருக்குல்ல, அது ஒரு நம்மளே ஒர்க் ஷாப் மாதிரி நம்ம பாத்துக்கலாம். எப்பெல்லாம் வந்து நமக்கு துயரம் வருதோ, டிஸ்டர்பன்ஸ் வருதோ, அப்பெல்லாம் வந்து அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா, நம்மளால டீல் பண்ண முடியுமா, அதை வந்து பர்மனண்டா பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பாத்துட்டோம்னா, இவ்வளவு நாள் பயிற்சியில இல்ல இவ்வளவு நாள் ஆன்மீக சாதனையில நமக்கு தெரியும் என்ன பண்ணினாலும் ஏதோ ஒரு போர்ஷன்ல இருந்து சில பேர் கோபத்துல இருந்து கூட விடுபட்டிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு பயம் இல்ல வேதனை இல்ல பொறாமை அருவறுப்பு எத்தனையோ உணர்ச்சிகள் எல்லாத்துல இருந்தும் விடுபடவே முடியாது. ஒரு மரத்தோட ஒரு பிரான்ச் கட்டுத்தார மாதிரி ஏதோ ஒன்னு ரெண்டு போயிருக்கலாம். இல்லைன்னா எல்லா உணர்ச்சிகளுமே ஏதோ ஒரு பயிற்சி மூலமா கொஞ்ச நேரத்துக்கு வராம இருக்கலாம். ஆனா எல்லாமே திருப்பி பர்மனண்டா நம்ம நம்ம மனசோட உணர்ச்சிகள்ல இருந்து விடுபடுறது அப்படின்னா, அந்த மன உணர்ச்சிகள் ஏற்கனவே வந்தத நாம போய் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறத நம்ம எவ்வளவு தெளிவா இந்த அறிவு உள்வாங்கிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வேலை ஆட்டோமேட்டிக்கா டிராப் ஆயிடும். சோ நீங்க கேட்ட கேள்வியோ அப்ப யாரோ இருந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னா, யாரு வந்து அத அந்த மனநிலைய மாத்த நினைக்கிறாரோ அவருதான் அந்த பர்சன். அந்த அறியாமைனா திருப்பி என்ன புரிஞ்சுக்குதுன்னா, ஓகே மாத்தவே தேவையில்லை, நம்ம மாத்துறதுதான் அங்க திருப்பி திருப்பி பிரச்சனையா பண்ணிட்டே இருக்கு, அதுவே போறத போய் நாம தான் புடிச்சு புடிச்சு தேங்க வைக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அந்த அறிவு தான் அந்த பர்சன் அங்க. வந்ததுனால அனுபவமே நம்மளுக்கு ஒரு கெட்ட உணர்ச்சிகளே ஒரு துன்ப உணர்ச்சிகளே வராதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு இருந்தது. ஆனா அது நீங்க சொல்ற மாதிரி அந்த உணர்ச்சிகள் வரும், அத செய்ய வேண்டியதுக்கு நமக்கு அந்த வேலையே கிடையாதுல நம்மளை குழப்பறது வந்து எண்ணமற்ற நிலை, மனமற்ற நிலை, இல்லைன்னா அங்க எப்பவுமே சந்தோஷம் இருக்கும், எப்பவுமே நிம்மதி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து அங்க ஒரு கோலை செட் பண்ணிட்டு அது போய் பின்னாடியே தேடுறதுதான் பிரச்சனை. நமக்கு வந்து சைக்கலாஜிக்கலா கோல் எதுவுமே வச்சுக்கவே முடியாது. புறத்துல வந்து கம்ஃபர்ட்டுக்கு கோல் வச்சுக்கிற மாதிரி சைக்கலாஜிக்கலா நான் சந்தோஷமா தான் இருக்கணும், நான் அமைதியா தான் இருக்கணும், நான் பிரச்சனை எனக்கு எதுவுமே உணர்ச்சியே வரக்கூடாதுன்னு நம்ம கோல் செட் பண்றதுதான் அங்க அடி காரணமே அந்த பிரச்சனை தீராம இருக்கிறதுக்கு. சோ மனச புரிஞ்சுக்கிறோம், மனசு வந்து எல்லாத்தையுமே காமிக்கும், அதுதான் அதோட அழகே. எதுவுமே காமிக்கலன்னா அப்புறம் வாழ்க்கைனே ஒண்ணு கிடையாது அப்படின்னு முத்துலட்சுமி. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? இல்லங்க இப்போதைக்கு. ஓகே வாங்க, நாளைக்கு வாங்க, டெய்லி வாங்க, வில் பி ஹாப்பி வித். சோ சரவணன் ஐயா மீட்டிங் இதோட க்ளோஸ் பண்ணட்டா, வேற ஏதாவது சொல்லணுமா? சரி சரி பண்ணிடுவோம். ஜீவமணி ஐயாவுக்கும் சரவணன் ஐயாவுக்கும் நன்றியை செலுத்திக் கொள்வோம் அனைவரின் சார்பாக. நன்றி நன்றி.